யூதர்களும் ரோமானியர்களும் சித்திரவதை செய்து ஒருவனை சாகடிப்பதில் அலாதி பிரியமுள்ளவர்கள். வலி இருக்க வேண்டும், ஆனால் சீக்கிரம் இறந்துவிடக்கூடாது. இதுதான் சிலுவையில் அடிக்கும் சித்திரவதை. கர்த்தூனில் 40 கசையடிகளை கொடுப்பதும் அப்படித்தான். சராசரி மனிதனின் இடுப்பளவு இருக்கும் ஒரு கர்த்தூனில் முதலில் கால்களை கட்டி அந்த குற்றவாளியின் வயிற்றை தூணில் மேற்பகுதியில் அழுத்தி வளைத்து கைகளை கால்களோடு சேர்த்து கட்டுவார்கள். இரத்த ஓட்டம் கால்களிலும் கவிழ்த்து போட்ட தலைப்பகுதியிலும்தான் அதிகமாக இருக்கும். முதுகில் நரம்புகளும் எலும்புகளும் புடைத்திருக்கும். அந்த இடத்தில் அடித்தால் உள்ளுறுப்புகள் பாதிக்காது, ஆனால் வலி உச்சந்தலையில் பரவும். சிலுவை சாவும் அதுபோலத்தான். ஒரு மரச்சட்டத்தில் ஒரே அளவில் கைகளை விரித்து இழுத்து வைத்து உள்ளங்கைக்கும் மணிக்கட்டுக்கும் இடையே கனமான எலும்புக்கு கீழே ஆணியடிப்பார்கள். முழங்கால்களை லேசாக தூக்கி வைத்து கால் ஊன்றும் சட்டத்தில் இரண்டு கால்களையும் வைத்து பெரிய ஆணியை அடித்து சிலுவையை நிமிர்த்தி விடுவார்கள். கைகள் உடம்பை விட உயரமான இடத்தில் இருப்பதால் கைகளுக்கு இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும். இரத்தம் மெல்ல மெல்ல கசியும். முழங்கால்களை மடக்கி வைத்ததால் கால்களில் இருந்து வழியும் இரத்தமும் குறைவாக இருக்கும். உள்ளுறுப்புகளிலும் தலையிலும் இரத்தம் இருப்பதால் உயிர் சீக்கிரம் பிரியாது, வலி இருந்து கொண்டே இருக்கும். இந்த சித்திரவதையை கண்டுபிடித்த காட்டுமிராண்டிகளுக்கு அன்பை போதித்தவர்தான் நம் இயேசு. இன்று உலகளாவிய பெரும்பான்மை மதமாக கிறிஸ்துவம் பரவி வருவதுதான் இந்த வழிகளுக்கு கிடைத்த பரிசு.